வெல்கம் டு வில்லேஜ் ஐடி கைஸ். 3 கிலோ சிக்கனை வச்சு சட்டியில போட்டு பெப்பர் சிக்கன் கிரேவி செய்ய போறோம். வேற லெவல்ல சமைக்கிறோம், வெறித்தனமா சாப்பிடுறோம். மண் சட்டியில பெப்பர் சிக்கன் செய்ய போறோம். அது செய்யறதுக்கான சிக்கனை மஞ்சத்தூளும் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ண போறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு சிக்கனை வாஷ் பண்ணக்குள்ள அதில் சின்ன சின்ன பாக்டீரியாலாம் இருந்தால் செத்து போயிடும். நம்மளுக்கு க்ளீனாக கிடைக்கும் சிக்கனு. நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகணும். மண் சட்டியில் நல்லா பெப்பர் சிக்கன் போட்டு செஞ்சிங்கன்னா நம்ம பாரம்பரிய டேஸ்ட் வரும், நல்ல டேஸ்ட், சுவையாக இருக்கும். நம்ம நார்மலாக இந்த ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறத விட நீங்கள் மண் சட்டியில் குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சுவை வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சிக்கனை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். மண்பானையில் பெப்பர் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கான ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க ஆனியனை, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை கட் பண்ணிக்கலாம் ஒடிசா. ஒரு 4 தக்காளி பழம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சட்டியை சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி, பெப்பர் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மண் சட்டியில் பெப்பர் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கான ஆனியன், தக்காளி, சிக்கன் மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. அதை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி சட்டியில் போட்டு ரெடி பண்ண போகிறோம். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், வர மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், காஞ்ச மிளகாய் 10 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி பூண்டு நறுக்கன்று ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 3 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கோம் பொடியாக, அதை ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு கைப்பொடி அளவுக்கு மல்லித்தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 கைப்பொடி அளவுக்கு புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கி கலக்கி சட்டியில் எடுத்து வைக்க போகிறோம். கடைசியாக நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஆயில் இறங்கி சிக்கன் நல்லா வேகும், சட்டியில் கிரேவி மாதிரி நம்மளுக்கு வரும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆயில் போட்டதை. சிக்கனில் தேவையான எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 4 பேருக்கு 4 சட்டி வச்சுருக்கோம். சிக்கனை எடுத்து சட்டிக்குள்ளே போட்டு இப்போ நல்லா வேக வைக்க போகிறோம். 4 பேர் 4 சட்டியில் இருக்கிறத நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்ல போகிறோம். வாங்க, அவங்க உங்கள் சட்டியில் ஃபில் பண்ண போகிறோம். சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். 2 பிரியாணி இலையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இதுக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா சட்டிலையுமே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 பிரியாணி இலையை போட்டு அது கூட 2 பட்டை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சிக்கனை எடுத்து போட்டு மூடிக்கலாம். என் சட்டியில் நிறைய போடு ஓனரு, சட்டி நிறைய போடு. ஓனர் என் சட்டி நிறைய போடு. மண் சட்டியில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சிக்கனை போட்டாச்சு, இப்போ மூடிக்கலாம். தட்டு போட்டு சட்டியை மூடியாச்சு. இப்போ அதில் இருக்க கேப்லாம் மைதா மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டு லாக் பண்ணிக்கலாம் அந்த கேப்லாம். எதுக்கு நம்ம இப்படி அடைக்கிறோம்? அதாவது ஆவி வெளியே வராது, இருந்தால் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இந்த கேப் இல்லாமல் அடைச்சிட்டுன்னு வச்சிங்களேன், ஆவி சீக்கிரமாக வெளியில் வராது. அப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு உள்ளே வெந்துடும். சிக்கனை எல்லாமே சட்டிக்குள்ளே போட்டு மூடி போட்டு நல்லா மூடியாச்சு. மைதா மாவை போட்டு நல்லா கேப்லாம் அடைச்சாச்சு. இப்போ வாங்க, நெருப்பு மூட்டி கட்ட நெருப்பு நல்லா வந்தவொடனே அது மேலே சட்டியை வச்சு வேக வைக்க போகிறோம் சிக்கனை. சின்னதாக பள்ளம் வெட்டி அதை நெருப்பு நல்லா மூட்டிடும். நல்லா நெருப்பு தக்க தக்கன்னு இருக்குது. நம்ம சிக்கனை போட்ட பட்டியை இது மேலே நெருப்பு லைனாக வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம். லைனாக வைக்கிறோம். அப்படியே நெருப்புலே இது வேக போகுது. வெந்த உடனே நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா ப்ரெஷர் குக்கர் மாதிரி போக வருது பாருங்க உள்ளேருந்து.
வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம 4 சட்டி எடுத்துருவோம். ஒன்று, இரண்டு, நல்லா சட்டியில் சிக்கனை போட்டு கங்கில் வச்சோம், நெருப்பு கங்கில் வச்சோம், நல்லா வெந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவர் பானை ஓப்பன் பண்ணுறாரு. கேப் இருக்கு. உள்ள நல்லா வந்துருங்க சிக்கன். வேற லெவலில் வந்துருங்க. வாசனை அப்படியே ஆளை தூக்குது. என்னப்பா சிக்கன் கம்மியாகுது எனக்கு? வேற லெவலில் இருக்கு. நல்லா வெந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு சிக்கன் கம்மியா இருந்தாலும் ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு. சிக்கன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிருக்கு. அழகா வந்திருக்கு பாருங்க சிக்கன். ஆஹா, வாசனை செம்ம வாசனை வருது. ஏழுமலை ஒரு வாசனை தூக்குது பல்லுதே. லாஸ்ட் இது. இப்ப லாஸ்ட் சட்டி ஓபன் பண்ண போறோம். இது எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். வாவ், இதுவும் செம்மையா வெந்திருக்குங்க. கிரேவி மாதிரி அந்த சிக்கனில் தண்ணி இறங்கி அந்த சிக்கன் அழகாக வெந்திருக்கு பாருங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க சிக்கனு. இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிளேட்டில் கொட்ட போகிறோம். எல்லா சட்டிலையும் இருக்கிறதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி சாப்பிட்டு பார்த்து நாங்கள் உங்கள் டேஸ்ட் சொல்கிறோம். எல்லா சட்டிலையும் இந்த சிக்கனை இந்த பிளேட்டில் கொட்டிட்டோம். இப்போ சாப்பிட்டு பார்த்து இது எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். சாப்பிட்டு பாரு. கறி நல்லா சாஃப்டாக இருந்துருங்க. பெப்பர் சிக்கன் வேற லெவல். வேற லெவலில் உள்ள மசாலாலாம் இறங்கிருக்குங்க. செம்ம டேஸ்ட்டு. அந்த சட்டியினுடைய அந்த வாசம், அந்த மண்பானை வாசம் இந்த சிக்கனில் அப்படியே தெரியுது. அந்த மசாலாலாம் சிக்கனை நல்லா இறங்கியிருக்கு. நம்ம ரொம்ப நேரம் வந்து மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம்ல, அந்த ஊற வச்சது மசாலா நல்லா இறங்கியிருக்கு. அந்த மண்பானையில் செஞ்ச வாசம் வேற லெவலுங்க. நான் இதுக்கு முன்னாடி மண்பானை செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. வேற லெவலில் இருக்குது மண்பானை சமையல். நீங்கள் இனிமேல் வீட்டில் மண்பானையில் சமையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கு. வேற லெவலுங்க.